உலகநாயகன் கமலஹாசன் தொடர்ச்சியா தொடர்ச்சியாக சுற்றுப்பயணத்திலேயே இருந்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது காரணம் ஷங்கரோட இந்தியன் டூ படத்தோட ஷூட்டிங் சவுத் ஆப்ரிக்கா நடந்துச்சு அதுக்கப்புறம் சில நாடுகள் நடந்துகிட்ருக்கு இப்போது இந்த படம் மீண்டும் சென்னையில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போது கமலர்கள் அடுத்ததாக நோத் இயக்கத்தில் ஒரு படமும் மணியத்தனம் இயக்கத்தில் ஒரு படமும் நடிக்க போகிறாரு இதில் ஹெச்னோத் படம் விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மணியத்தனம் படம் செப்டம்பர் இரண்டாவது வாரத்தில் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் அரசியல் பணிகள் அந்த கட்சி பணிகள் அப்புறம் சினிமா நண்பர்களை இலக்கிய நண்பர்களை மீட் பண்ணது இப்படியெல்லாம் பல வேலைகளை வந்து கமல் கமலவர்கள் இந்த நேரத்தில் தான் இன்னொரு ஆச்சரியத்தக்க வேலையும் பண்ணியிருக்காரு என்னன்னா இந்தியன் டூ படத்தோட ஒட்டுமொத்த டப்பிங்கையும் அவர் முடிச்சிட்டார் அதாவது அவருடைய போர்ஷன்ஸ் அதாவது இதில் இரட்டை வேடங்களில் கமலர்கள் நடிச்சிருக்காரு ஸோ இந்த இரட்டை வேடங்களுக்கும் சேர்த்தியே அவர் ஒட்டுமொத்த டப்பிங்கையும் முடிச்சிட்டாரு இது ஷங்கருக்கே மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன்னா இந்த படத்தை எவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அவருடைய இலக்கு இந்த நேரத்தில் கமலர்கள் இந்த டப்பிங் விஷயத்துலையும் ரொம்ப ஒத்துழைச்சி உடனே ஆரம்பித்து முடிச்சிட்டாரு அப்படிங்கிற சந்தோஷம் சங்கருக்கு இருக்கான் ஸோ இப்போ இந்தியன் டூ படத்தோட மீதமுள்ள போர்ஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ண போகிறாரு இந்த போர்ஷன் சக்சஸ்ஃபுல்லாக சூப் பண்ணதுக்கு அப்புறம் மீண்டும் கமலுக்கு டப்பிங் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னா உதாரணத்துக்கு ஏதாவது பேச்சு அவர்களை கமலோட போர்சஸ் நடித்தாலோ இல்லை ஏதாவது வாய்ஸ் அவர் தேவைப்பட்டாலோ கண்டிப்பாக கமலவர்கள் மீது இருக்கிற டப்பிங்கை பண்ணி முடிப்பார் ஆனால் இப்போ விசாரித்த வரைக்கும் அதுக்கெல்லாம் தேவையே இல்லை நூற்றுக்கு நூறு சதவீதம் அவருடைய டப்பிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க எது எப்படியோ இந்த இந்தியன் டூ படத்துக்காக கமலும் ஷங்கரும் போட்டி போட்டு ரொம்ப முனைப்போட இந்த படத்துக்காக வேலை செய்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இவங்களோட அர்ப்பணிப்புக்காகவும் உழைப்புக்காகவும் இந்த இந்தியன் டூ படம் அவங்க இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சி உழைச்சாங்களோ அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் அதற்கு எல்லா தகுதியும் கமலுக்கும் சங்கருக்கும் அந்த ஒட்டுமொத்த இந்தியன் டூ குழுவுக்குமே இருக்குது அப்படின் தான் நம்ம சொல்லணும்